நீங்கள் வெற்றிகரமான ஊடகவியலாளராக ஓர் வாய்ப்பு. உங்கள் பேரலை முன்னெடுப்பில் ஆழி அகாடமி வழங்கும் ஊடகத்துறையில் பணியாற்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கான பொலிட்டிக்கல் ஜேர்னலிசம் வகுப்புகளில் வெற்றிகரமான 2 பேட்சுகளை தொடர்ந்து தமிழ்நாட்டின் முன்னணி ஊடகவியலாளர்களின் நேரடி வழிகாட்டுதல்களுடன் மார்ச் முதல் 3வது பேட்ச் தொடங்குகிறது. கூடுதல் தகவல்களை அறிந்து கொள்ளவும் உடனே பதிவு செய்து கொள்ளவும் டிஸ்கிரிப்ஷனில் ஆழி அகாடமி இணையதள இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. வெல்கம் டு ஆண்டர்கான். வெல்கம் டு ஆண்டர்கான். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த ஊடகவியலாளர் திரு ஆர்கி அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம் சார். வணக்கம் சார். வணக்கம். நேற்று நாடு முழுக்க ராஜ்யசபா தேர்தல் பல்வேறு மாநிலங்கள் நடைபெற்றது. ஒவ்வொரு மாநிலத்திலுமே நேற்று செய்தி ஊடகங்களை திறந்து பார்க்கும் பொழுது ராஜ்யசபா எலெக்ஷனை பத்தி பேசுபொருள் இல்லாம யாருக்கு யாரு கிராஸ் ஓட் பண்ண போறா அப்படின்றதுதான் நேற்று முழுக்க விவாதமா இருந்தது. எதிர்பார்த்தது போலவே செய்தி ஊடகங்கள்ல வந்தது போலவே பல இடங்கள்ல கிராஸ் ஓட்டிங் நடந்திருக்கிறது. இது எல்லா காலத்திலயும் நடக்கும். அது கிராஸ் ஓட்டிங்கிறது இப்ப வந்து பல தருணங்கள்ல வந்து அது எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா அது ஒரு சாத்துரியமாக பார்த்த ஒரு டைம் இருக்கிறது. அதாவது ஒரு நபர் இந்த பக்கம் போடுறது இல்லைன்னா அது ரொம்ப சீக்ரெட்டா இருக்கும். இவர்கள் வந்து யாருக்கு ஓட்டு போடாம தெரியாத மாதிரி ஓட்டு போடுற அந்த தருணங்கள் வந்து பல இடங்கள்ல இருக்கிறது. அதே மாதிரி அமித்ஷா ஒரு முறை வந்து அகமத் பட்டேலை வந்து குஜராத்தில் வீழ்த்த பார்க்கிறார். ஆனா அதையும் தாண்டி அமித்ஷாவினுடைய அந்த வளையங்களை தாண்டி மோடியினுடைய வளையங்களை தாண்டி வந்து அகமத் பட்டேல் வந்து குஜராத்தில் ஜெயித்து வருகிறார். அப்கோர்ஸ் துரதிருஷ்டவசமாக அவருக்கு வந்து கோவிட் வந்துருது, அதன் பிறகு வந்து அவர் இறந்து போகிறார். ஆனால் அந்த மாதிரி ஆனால் பல விஷயங்கள் வந்து நடந்த நாடு இது. அப்போ ராஜ்யசபா தேர்தல் என்பது அதில் வந்து எம்எல்ஏஸ் தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்புறம் நாமினேட்டட் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து யூஸ்வலாக வந்து ஓட்டுரிமை இருக்காது. அப்போ அப்படி இருக்கின்ற நம்பர்ஸ் இருக்காங்க. அது வந்து இப்போ இந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து உட்கார்ந்துருக்கார் இல்லையா, கோகோய், அந்த மாதிரியான நபர்கள் இருக்கிறார்கள். அதை தாண்டி இந்த மாதிரி ராஜ்யசபாவுக்கு வருகின்றவர்கள் வந்து மாநிலங்கள் தேர்ந்தெடுக்கிறது தான், மாநிலங்கள் இருக்கின்ற எம்எல்ஏஸ் தேர்ந்தெடுக்கிறது தான். அதுல காலாகாலமாக பல பிரச்சனைகள் இருக்கின்ற ஒரு விஷயமா தான் இருக்குது. ஆனா இந்த முறை நடந்த விஷயம் என்று பார்க்கும்போது, குறிப்பாக ஹிமாச்சல் நடந்த ஒரு விஷயம் என்று பாத்தீங்கன்னா, அதாவது ஹரியானாவுடைய போலீஸ் வந்து ஏறத்தாழ 4-5 காங்கிரஸ்னுடைய லெஜிஸ்லேட்டர்ஸ் வந்து தூக்கிட்டு போயிருச்சு, கிட்னாப் பண்ணுச்சு என்ற ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. இந்த குற்றச்சாட்டு வந்து எந்த அளவுக்கு உண்மை என்று நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். இந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் போய்கொண்டிருக்கிறது. அப்படி போய்கொண்டிருக்கின்ற ஒரு தருணத்தில் ஆனால் நமக்கு தெரியறது என்னன்னா, இந்த 4-5 பேர் வரல, அப்புறம் கிராஸ் அவுட்டிங் நடந்திருக்கு. அதாவது 42 பேர் இருக்கின்ற ஒரு காங்கிரஸ் கட்சி இமாச்சல பிரதேசில், இந்த பக்கம் வந்து பாஜக தரப்புல வந்து 25 பேர் தான் இருக்கிறாங்க. அப்போ பாக்கி இருக்கின்ற நபர்களை, இண்டிபெண்டன்ஸ் ஆனாலும் சரி பாக்கி இருக்கிற நபருடைய அனைவரையும் சேர்த்து அப்படியே காலி பண்ணிட்டு ஒரு டையில கொண்டு வந்து நிறுத்துறாங்க இல்லையா. அப்போ இதுதான் இது இப்போ கோதி மீடியா வந்து நிச்சயமாக அது ஒரு சாணக்கியத்தனம் என்று விளிக்கும். ஆனால் இதுல சாணக்கியத்தனம் என்ன இருக்கு, உங்கள்கிட்ட போலீஸ் இருக்கிறது, அந்த போலீஸை யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து அவர்களை தூக்கி கொண்டு வருகிறீர்கள், தூக்கி கொண்டு வந்து ஒன்னும் பயமுறுத்துறீர்கள் இல்லை என்றால் அங்கே வச்சு அடைத்திருக்கீர்கள், அவர்கள் வேணால் வந்து ஓட்டு போட முடியவில்லை என்ற ஒரு தருணம் வரும்போது அது என்ன சாணக்கியத்தனம் எனக்கு இது புரியவில்லை. இட்ஸ் ஜஸ்ட் தகரி. குஜராத்தில் நடந்திருந்த ஒரு காலத்தில் நடந்திருந்த தகரி வந்து இன்னைக்கு வந்து இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது, அது இங்கேயும் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் எனக்கு தெரிகிறது. அப்போ அந்த அதே ஒரு பாணியில் நான் பார்க்கும்போது நிச்சயமாக கர்நாடகத்தில் நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பிஜேபி எம்எல்ஏஸ் வந்து கிராஸ் அவுட் பண்ணதுனால இங்கே ஜேடிஎஸ் வந்து காலி ஆயிடுறாங்க. இப்போ இதில் யார் லூசர்னு பார்த்தா ஜேடிஎஸ் தான். அதாவது ராஜ்யசபா தேர்தலை கடந்து வந்து கொஞ்சம் அரசியல் பேச வந்தோம்னா, இப்போ வந்து ஜனதா தளம் என்ன பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேவகவுனுடைய கட்சி வந்து பாஜகவோட இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறது. பாஜக கூட இணைந்து பணியாற்ற எந்த கட்சிக்கும் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட்சியை வந்து காலி பண்ணித்தான் பிஜேபி முன்னேறும். அது நமக்கு தமிழ்நாட்டில் வந்து அதிமுகனுடைய கேஸில் மிக தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அது சின்னத்தை முடக்குவது, டிடிவி தினகரனை ஒதுக்குவது, சசிகலாவை வந்து ஒண்ணுமில்லன்னு பண்ணிடுறது, ஓ பன்னீர்செல்வம் இப்போ வந்து பல்லு புடுங்கின ஒரு நபராக வெளியே போய் சுற்றி கொண்டிருக்கிறார், நான் பிஜேபி கூட தான் இருக்கேன், பிஜேபி கூட தான் இருக்கேன் என்று சொன்னால் கூட அண்ணாமலை வந்து அது அவருடைய தனிப்பட்ட கருத்து என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி யாரெல்லாம் தன்னோடு ஒத்துழைக்கிறார்களோ, எந்த கட்சியெல்லாம் தன்னோடு வந்து ஒரு தொடர்பு வைக்க விரும்புகிறதோ அந்த கட்சிகள் எல்லாம் காலி பண்ணித்தான் பாஜக வந்து முன்னேறி கொண்டிருக்கிறது. அப்போ அதே பாணியில் பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்து கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சு வந்திருக்கலாம் கர்நாடக தேர்தலில்.
ராஜ்யசபா தேர்தலில். ஏனென்றால் அந்த அதுக்கான ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கிறது. அப்போ அந்த நாலு பேர் ஜெயிக்கி வர்ற ஒரு தருணத்தில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, மூணு பேர் காங்கிரஸ்காரரை ஜெயிச்சிருவாங்க. அந்த அவர்களுக்கு அதான் அதுக்கான மெஜாரிட்டி இருக்கிறது. அப்போ காங்கிரஸ்காரர்களே கொஞ்சம் பேர் வந்து இந்த பக்கம் இழுத்துடலாம் என்று ஜேடிஎஸ் அதை பாஜகவினுடைய அந்த தந்திரத்துக்கு வந்து ஜேடிஎஸ் வந்து வழங்கி போகிறது. அதனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அந்த புல்லிங் முயற்சியில் வந்து ஈடுபடுறாரு. அந்த புல்லிங் முயற்சியில் ஈடுபடும் போது தன்னிடமும் கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க, எம்எல்ஏஸ் இருக்காங்க. அந்த எம்எல்ஏஸ் வந்து மாற்றுக் கட்சிக்கு போவார்கள் என்ற அந்த அறிவு, ஒரு சாதாரண ஒரு புத்தி வந்து இவர்களுக்கு இல்லையா என்று அந்த கேள்வி நம் முன்னால் நிச்சயமாக இருக்கிறது. இல்லை என்றால் பிஜேபிக்கு அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு, தன்னுடைய எம்எல்ஏஸ் வந்து வேற எங்கேயும் போகமாட்டாங்க, வேற யாருக்கும் வாக்களிக்க மாட்டார்கள் என்ற அந்த தைரியம் இருந்தது போல தெரியுது. அப்படி இருந்து கூட என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பாஜக கவுன்சிலர் இந்த பக்கம் வந்ததுனால அது என்டையர் கேம்பெயின் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வட இந்தியன் வந்து இங்க நிக்கிறான், அவனுக்கு நாம் ஓட்டு போட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ அவனுக்கு நாம் வந்து ஓட்டு போட வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது காங்கிரஸ் லெஜிஸ்லேட்டிவ் கிட்ட சொல்றாங்க, நீங்க அவனை வந்து டிஃபீட் பண்ணிருங்க. கர்நாடகத்துல இருந்த என் மண் என் மக்கள் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இல்லையா, இதே அவர் தான் கர்நாடகத்துல வந்து நான் ஒரு உண்மையான கண்ணாடிக்கு பேசினேன். அப்ப பாஜகவனுடைய அந்த வேடங்கள் இந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு இந்த வேடம் வந்து சூப்பரா இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேஷத்தை போட்டுக்கொண்டு அவர்கள் வந்து வந்தார்கள். ஆனால் அது என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் வந்து அவரை வந்து இந்த வட இந்தியால வந்து நம்பரை வந்து நம்பர் ஒன் கேண்டிடேட்டா பண்ணிடுறாங்க. நம்பர் டூ நம்பர் த்ரீ அவர்கள் மூணு பேரும் ஜெயிச்சு வந்துடுறாங்க. கடைசியில ஜேடியினுடைய கேண்டிடேட் மட்டும்தான் தோக்குறாங்க. பாஜக கேண்டிடேட் ஜெயிச்சிடுறாரு, ஏன்னா ஜேடிக்காரன் கூட அங்கேயும் ஓட்டு போட்டிருக்கான். பிப்த் கேண்டிடேட்டா இவர் நின்றனால இவர் வந்து தோத்து போட்டாரு. ஜேடிஎஸ் கேண்டிடேட் தோத்து போட்டார். அப்ப யாருக்கு நட்டம் இல்ல, கடைசியில ஜேடிஎஸ் தான் நட்டம். அப்ப இதே மாதிரி விஷயங்கள் தான் கூட இருக்கிற கட்சியை காலி பண்றது. இல்லை என்றால் காங்கிரஸ்னா காங்கிரஸ் வந்து அபிஷேக் மனு சிங்வியை வந்து எதுக்கு ஹிமாச்சல்ல காலி பண்ணும், ஒரே ஒரு சீட் இருக்கிற இடம், அந்த ஒரு சீட்டு தான் வேகன்சி. அந்த ஒரு சீட்ல எதற்காக பண்ணார்கள், அது ஓவர்வெல்மிங் மெஜாரிட்டி 42-25 டிஸ்டன்ஸே கிடையாது. அப்படி இருக்கின்ற ஒரு இடத்துல வந்து ஏன் செய்யணும்னு பாத்தீங்கன்னா, அபிஷேக் மனு சிங்வியை தான் ராகுல் காந்திக்கு சுப்ரீம் கோர்ட்ல வந்து அந்த ஒரு கேஸ் இருந்த இல்லையா, அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க இல்லையா, அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் கேஸில் வந்து அவரை வெளியெடுத்தவர். அந்த மாதிரி பல கேசுகள், முக்கியமான பல கேசுகள்லையும் வந்து அப்பியர் ஆகி இந்த அரசாங்கத்துக்கு எதிராக அவர் தான் பல விஷயங்களை வந்து செய்திருக்கிறார். அப்போ அவரை வந்து மறுபடியும் ராஜ்யசபாவுக்குள்ளால விடக்கூடாது, இதுதான் அவருடைய ஒரு ஒரு நோக்கமாக இருந்திருக்க கூடும். அப்போ எந்த ஒரு தேர்தலானாலும், அதாவது பாஜக வந்து ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணா செய்து செய்யும் என்றதுக்கு மறுபடியும் ஒரு உதாரணமாகத்தான் இதை பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அப்போ இப்போ அடுத்ததாக என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹிமாச்சல் பிரதேச அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடி வருகிறது. அந்த நெருக்கடியை சமாளிக்கிறதுக்கு இங்க கர்நாடக மாடல் வந்து அங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, அவங்க வேற வழி இல்லை. அப்ப என்ன தகரி வந்து பிஜேபி எம்ப்ளாய் பண்ணதோ, என்ன அடாவடித்தனம் வந்து பாஜக செய்கிறதோ, அதே வந்து இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி கையாளக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து அந்த காங்கிரஸ் கட்சியை தள்ளியிருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு அந்த டி கே சிவகுமார் போய் இன்னைக்கு ஹிமாச்சல உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப திடீர்னு பிரச்சனையே கிடையாதாமே, அந்த வீரபத்ர சிங்கனுடைய பையன் அவன் ரொம்ப அழுது, ஐயோ எங்க அப்பாவுக்கு வந்து மெயின் ரோட்ல வந்து செல வைக்கலாம் சொல்லிட்டு இருந்தா. இந்த பச பிள்ளைகள் இருக்கிறானுங்களே, எல்லா பிள்ளைகளும் வாரிசுன்னு சொன்னாலே இப்படித்தான் இருக்கானுங்க, வாரிசுன்னு சொன்னாலே காலி பண்ணிடுறானுங்க. ஜேடிஎஸ்ல என்ன நடந்துச்சு, தேவகவுடா இருந்தா இந்த மாதிரி ஒன்று அவரும் நடக்காது. ஜேடிஎஸ்னுடைய அது அவ தேவகவுட தேவகவுடனுடைய மகன் குமாரசாமி, அவர்னாலதான் இவ்வளவு பிரச்சனை வருகிறது. இவர்களுக்கு இல்லை, அந்த மகன்களாக இருக்கின்ற நபர்களுக்கு, அந்த மகன்களுக்கு வந்து இந்த கட்சி என்பது முக்கியத்துவம் கிடையாது, தான் தான் முக்கியத்துவம், நான் தான் முக்கியத்துவனா இருக்கணும், கட்சி என்பது என்னை செர்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக வந்து அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அதன் விளைவாகத்தான் இப்படி நடக்குது என்று நான் கருதுகிறேன். ஓகே, இப்போ ஹிமாச்சலுக்கு இங்கிருந்து டி கே சிவகுமாரா கூட்டு போறாங்க சார். இப்ப டி கே சிவகுமார் கர்நாடகால ஒரு ரோல் பிளே பண்ணாரு அப்படின்னா, அவர் கர்நாடகா லீடர் அங்க ரோல் பிளே பண்றாரு. பட் இவரை ஹிமாச்சல் வரைக்கும் கூட்டு போறாங்கன்னா, நார்த்ல அதை கண்ட்ரோல் பண்றதுக்கோ அல்லது வந்து போல் பண்ணி வைக்கிறதுக்கோ எந்த விதமான சாதுரியமான ஆட்களோ அல்லது வந்து காட்டியமான நபர்களோ அங்க இல்லவே இல்லையா சார்? இங்கிருந்து ஒருத்தர் அங்க போய் ஒர்க் பண்ணி ஹிமாச்சல்ல கவர்மெண்ட்டை சேவ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் தான் நார்த்ல காங்கிரஸ் இருக்கா? இதுதானுங்க சவுத்தினுடைய முக்கியத்துவம் என்பது இதுதான். பாக்கி இருக்கின்ற அரசியல் கட்சிகளுக்கு சவுத்தில் இருக்கின்ற முக்கியத்துவம் இதுதான். இப்ப வந்து என்னை பொறுத்தல வந்து டி கே சிவகுமார் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையில் இருந்திருக்க வேண்டிய ஒரு நபராக நான் கருதுகிறேன். அதாவது இந்த கட்சி, அதாவது இந்த பாஜகவை டிஃபீட் பண்ண வேண்டும் என்றால் இவர்களுடைய அதே பாணியில் தான் நீங்க வந்து யூ ஹேவ் டு கிவ் இட் பேக், வேற வழியே கிடையாது. அந்த வழிக்கு ஏதுவாக இருக்கின்ற நபர்கள் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு டி கே சிவகுமார் தான் இருக்கிறாரு ஒரு ஒரு காங்கிரஸ் கட்சியில. இந்த வேணுகோபால் எல்லாம் வேலைக்கு ஆகாது. இந்த வேணுகோபால் என்ற நபர் வந்து அடுத்து ஆலப்புழையில் நின்னா ஜெயிப்பாருனா கூட தெரியாது. ஆனா இவருக்கு க்ளோஸா இருக்காரு, ராகுல் காந்திக்கு க்ளோஸா இருக்காரு. அதனால வந்து இன்னைக்கு ஆர்கனைசேஷன் செக்ரட்டரியா உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாரு. அவரையெல்லாம் தூக்கி போட வேண்டிய டைம் எவ்வளவோ ஆயிடுச்சு.
அப்போ அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு அகமத் பட்டேல் போனதுதானுங்க, செத்து போனதுதானுங்க இவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கிறது. காங்கிரஸை பொறுத்தவரை அவர் ஒரு பெரிய மேனேஜரா இருந்தாரு, அவர் வேற யாரும் வளரும் விடல. அவர் போன பிறகு வந்து இந்த கட்சி தவிக்குது இல்லையா, அந்த ஃபண்ட்ஸுக்கும் தவிக்குது, அதே மாதிரி ஆர்கனைசேஷன் கெப்பாசிட்டிக்கும் தவிக்குதுன்னு பார்க்கும்போது தான் அதுலதான் இப்ப பாக்கி இருக்கிறவர் எல்லாம் பாத்தீங்களா. இப்ப ஒரு அர்ஜுன் சிங் வந்து மத்திய பிரதேசம் இருந்தாரு, இவர் திக்விஜய் சிங் இருந்தாரு, ஒரு சிதம்பரம் இருந்தாரு, கபில் சிபல், இந்த மாதிரியான நபர்கள், அது நம்முடைய ஆசாத் இருந்தார், இவர்கள் எல்லாம் இருந்த அந்த இடத்துல கூட இவர்கள் எல்லாம் எப்படி அப்படி அப்படி ஹாயா போயிட்டு வர்றதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு அகமத் பட்டேல் இருந்ததுனாலதான். அந்த மாதிரி காங்கிரஸ் கட்சியில அப்படி ஒரு நாலு பேர் இருந்தாங்க, அந்த நாலு பேர்ல வந்து முகேஸ்வர் வந்து அகமத் பட்டேலா தான் இருந்தார். அந்த அகமத் பட்டேல் வந்து இன்னைக்கு இல்லாதனால இருக்கின்ற ஒரு பிரச்சனையாகத்தான் இதை பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அப்ப அந்த இடத்துக்கு தான் இன்னைக்கு ஒரு டி கே சிவகுமார் வந்து கொண்டிருக்கிறார். அவர் மேல உடனடியாக இப்ப சிபிஐ இடி எல்லாம் வந்து பாய்ந்து வர தூக்கி உள்ள போட்டுருவாங்க, அதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அவர் என்னன்னா இப்ப கர்நாடகத்துல ஒரு அரசாங்கம் இருக்கிறது, அந்த அரசாங்கத்துல ஒரு அமைச்சராக இருக்கிறதுனால மட்டும்தான் ஓரளவுக்கு இம்யூனிட்டியோட இருக்கிறார். எப்படி செந்தில் பாலாஜி தூக்கி உள்ள போட்டாங்களோ அந்த அளவுக்கு வந்து அவர்கிட்ட பண்ண முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. ஏனென்றால் அவர் அதுக்கு தேர்ந்தவராக இருக்கிறார். செந்தில் பாலாஜி வந்து வெள்ளந்தியா ஒரு மனுஷர், 2006 தான் அவருடைய கரியரே ஆரம்பிக்குது. அப்படி இருக்கின்ற ஒரு நபருக்கு வந்து அந்த டெல்லியில வந்து அவ்வளவு ஈடுபாடு இல்லாதனாலதான் அவர் நிச்சயமாக வந்து இன்றைக்கும் அவர் ஜெயிலுக்குள்ளா இருக்காரு, இல்லைன்னா எப்போ வந்திருப்பார். ஒரு நாராயண் ராணே 330 கோடி இடி டப்புனு கேஸ் ட்ராப் பண்றது, மகாராஷ்டிரால இருக்கின்ற ஒரு கோர்ட்டும் வந்து ஒண்ணும் கேட்கல, எங்க என்ன எப்படி கே இதுல விடலான்னு சொல்லிட்டு யாரும் கேட்கல. தமிழகத்துல இருக்கின்ற ஒரே ஒரு மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் தான் இந்த மாதிரியான கேஸுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறதே தவிர, இந்தியால இத்தனை அதிகம் கோர்ட்டுகள் இருக்கிறது, ஜெகனுடைய கேஸ் இருக்குது, அவரை சொன்ன பல கேஸ்ல அக்யூஸ்டா இருக்காரு முதலமைச்சர். அந்த அங்க இருக்கின்ற ஹைகோர்ட்னு சொல்லவில்லை, கல்கட்டாவில் இருக்கின்ற ஹைகோர்ட் வந்து முகுல் ராயில் இருந்து ஆரம்பிச்சு எவ்வளவோ பாஜக நபர்கள் மேல கேஸ் இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஒவ்வொன்னா வந்து காலி பண்ணிட்டே வர்றது, கேஸ் எல்லாம் காலி பண்ணிட்டே வர்றாங்க, அங்க இருக்கின்ற ஹைகோர்ட்டும் எல்லாம் ஒன்னும் சொல்லவில்லை. அப்ப அப்படி பார்க்கும்போது சிவகுமார் கொஞ்சம் தேர்ந்த நபரா இருக்கிறார், அதனால வந்து அவரை வந்து டிகே வந்து பிடிக்க முடியவில்லை. இது மட்டும் அது அதற்கான ஆயத்து பணிகள் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. ஓகே, இப்போ இதனுடைய இம்பாக்ட், இப்போ நாடாளுமன்ற தேர்தல் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு, இதை ஒட்டி இப்ப கிராஸ் ஓட்டிங் நடந்திருக்குன்னு போதுதான் டவுட்ஸ் வருது. காங்கிரஸுக்கு உள்ளேயே பல பேர் வந்து ஸ்லீப்பர் செல்ஸாவோ அல்லது வேறு வேலைகள் பார்ப்பவர்களாக இருக்கிறாங்கன்றதுதான் பெரிய சந்தேகத்தை கிளப்புதுங்கும் பொழுது, இத காங்கிரஸ் எப்படி டேக்கிள் பண்ண போகுது? அட்லீஸ்ட் ஹிமாச்சல சேவ் பண்ண முடியுமா அவங்களால? இல்ல, ஹிமாச்சல சேவ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது. டி கே சிவகுமார் அங்க போயிருக்காரு, என்ன நிலைமை என்று அதுக்கப்புறம் அவரோட பேச முடியல. அவருடைய இந்த தருணத்துல வந்து நிச்சயமாக அவர் தொடர்புல இருக்க மாட்டார், போன்ல எல்லாம் வரமாட்டார். சோ வந்த பிறகுதான் அவரை பார்க்க முடியும். ஆனால் அதை தாண்டி நீங்க எழுப்பின முக்கியமான க்வெஸ்சன் இது, அதாவது இப்போ இதன் பிறகு வந்து இந்த ட்ரோஜன் ஹவுசஸ் மாதிரி ஒவ்வொரு கட்சிக்குள்ளாலையும் பாஜக வந்து ஆட்களை நுழைச்சிருக்குமே, நிச்சயமாக நுழைச்சிருப்பாங்க. அது எல்லா கட்சியிலும் இருக்கிறது தான். கலைஞரே ஒரு காலத்துல வந்து அதிமுக ஆள் வச்சிருப்பாரு, இடதுசாரிகள்லயும் ஆள் வச்சிருப்பாரு, எல்லா கட்சியிலும் ஆள் வச்சிருந்த ஒரு நபர் தான். ஆனா இன்னைக்கு அது கிடையாது. தமிழகத்துல அந்த ஒரு விளையாட்டு என்பது கிடையாது என்றதான் பார்த்து கொண்டிருப்போம். அவர்கள் ஒரு காலத்துலயும் அந்த கட்சியில இருந்து வரமாட்டாங்க. கலைஞர் கூட இருந்த நபர்களும் வந்து அந்த கட்சியிலே இருந்து அந்த கட்சியிலேயே வந்து பெரிய ஆளுகளாகி அங்கேயே வந்து இன்னும் இறந்தோட போயிருக்காங்க. பேர் சொல்ல முடியாது, அதனால அப்படியே ஒட்டுருவோம், அது அவர்களோடு மறைந்து விடட்டும் என்று விட்டு விடலாம். அதே மாதிரி நிச்சயமாக பாஜகவும் செய்யறதுக்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது. ஆனா அந்த சொபிஸ்டிகேஷன் கிடையாதுன்னு தான் பாக்குறேன். அதாவது ஒரு கலைஞருக்கு இருந்த சொபிஸ்டிகேஷன் இல்லையானால் ஒரு இந்திரா காந்திக்கு இருந்த சொபிஸ்டிகேஷன் வந்து இந்த குஜராத் கும்பலுக்கு கிடையாது. குஜராத் கும்பல் வந்து எல்லாம் இன் யோர் ஃபேஸ் தான், அதாவது நான் இது பண்ணினேன் என்று நாலு பேருக்கு தெரிய வேண்டும். உங்களை நான் அடிச்சா கூட இப்ப நான் வந்து ஒரு இந்த கம்பல் ட்ரீட்மெண்ட் சொல்லுவேன், ஒரு கம்பளி போட்டு உங்களை மேல கடகடான்னு அடிச்சா கூட அதன் பிறகு வந்து நீங்க கம்பளி ரிமூவ் பண்ண பிறகு கூட நாங்க நின்றுவேன், ஏன்னா உங்களுக்கு தெரிய வேணும் நான் தான் அடிச்சேன்னு தெரியணும். அதுதான் குஜராத் கும்பலினுடைய ஒரு பெரிய டிராபேக்காக நான் பார்க்கிறேன். பட் அவர்களுக்கு அந்த நான் செஞ்சேன் அந்த இது இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஈகோ தான் இன்னைக்கு வந்து நரேந்திர மோடியும் கொண்டு வந்து மறுபடியும் தமிழகத்தில் நிறுத்தி கொண்டிருக்கிறது. அப்ப அந்த ஈகோ இருக்கும் வரை எனக்கு என்ன பொறுத்தளவுல வந்து இந்த தேர்தல் வந்து அறிவித்த பிறகு என்ன நடக்கும் தான் நான் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலோட காத்து கொண்டிருக்கிறேன். அதாவது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இவ்வளவுதானுங்க, இவர்களை ரெண்டு பேரை தவிர யாரையுமே வாழ விட மாட்டாங்க, பாஜகக்குள்ளாலே வாழ விட மாட்டாங்க. அதே மாதிரி பாஜக வந்து இன்னைக்கு இருக்கின்ற பாஜக நரேந்திர மோடி என்ற நபர் வந்து இதுதான் முதல் முறையாக ஒரு பிரைம் மினிஸ்டர் பாஜகவை சார்ந்த ஒரு நபர் வந்து நான் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு ரிப்போர்ட் பண்ண மாட்டேன், சர்சங்கச்சலக்காவது என்ன ஜஞ்சலக்காவது எனக்கு நான் ரிப்போர்ட் பண்ண மாட்டேங்க நான் இப்படி தான் அப்படின்னு ஒரு ஒரு பாதையை வந்து அவர் தான் தேர்ந்தெடுக்கிறார். ஆர்எஸ்எஸ் வேற வழி இல்லாமல் அது ஒத்துருச்சு. ஏனென்றால் இவர் ஆர்எஸ்எஸ் கேட்கின்ற விஷயங்கள் பல விஷயங்கள் வந்து அவர் செய்து கொண்டே இருக்கிறார். ஹிந்து கத்திரை மேலிருந்து ஆரம்பிச்சு முஸ்லீம் அடின்னு அடிச்சு ஜானவாப்பி மோஸ்குள்ளால போய் எல்லா விஷயங்களும் வந்து என்னென்ன ஆர்எஸ்எஸ் கேட்குதோ அதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்.
அப்போ அவர்களுக்கு பேசக்கூடிய அந்த இடமே கிடையாத ஒரு இடத்துல இருந்தா இதை வந்து நான் வியூ பண்ண வேண்டியதா இருக்கிறது. அப்ப நரேந்திர மோடி போல ஒரு நபரை வந்து இனி அடுத்ததாக ஒரு ஏதாச்சும் அவருக்கு மேல ஒரு ஆக்ஷன் எடுக்க வேண்டும், அவருக்கு மேல ஒரு மூவ் நடத்த வேண்டும் என்றால் அது தேர்தல் காலத்துல மட்டும்தான் முடியும். ஏனென்றால் தேர்தல் காலத்துல வந்து வெளிப்படையாக நீங்க விஷயங்கள் செய்ய முடியாது. அதாவது இன்றைக்கு அவரு வந்து பிரதமரா இருக்கிறார், நாளைக்கு தேர்தல் அறிவித்து விட்டால் அவர் கேர்டேக்கர் பிரைம் மினிஸ்டரா மாறி விடுகிறார். அப்ப அந்த கேர்டேக்கர் பிரைம் மினிஸ்டருடைய அண்டர்ல இருக்கின்ற அந்த அந்த பவர் என்பது ரொம்ப இதை விட ரொம்ப கம்மியா இருக்கிறது. அப்ப அந்த கம்மியா இருக்கிற பவரை வைத்துக்கொண்டு இவர்களுடைய ஆள் தான் எல்லாருக்கும் எல்லாத்துலயும் சிபிஐ இடி எல்லா இடத்துலயும் இவர்களுடைய விசுவாசிகள் தான் இருப்பாங்க. அப்படி விசுவாசிகள் இருந்தால் கூட அந்த விசுவாசிகள் வந்து எந்த அளவுக்கு விசுவாசமாக இருப்பார்கள், தேர்தல் முடியும் முறை விசுவாசமாக இருப்பார்களா என்றதான் இந்த என்டையர் 370 என்ற அந்த தோரணை எதுக்கு கொண்டு வர்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த தேர்தல் காலத்தில் எவனும் வந்து நம்மளை வந்து திரும்பி குத்திடக்கூடாது என்ற அந்த ஒரே ஒரு பயத்தினால்தான் 370-400 எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறாரு. நம்ம வந்து மெஜாரிட்டி ஓவர்வெல்மிங் மெஜாரிட்டியும் பேச வேண்டிய அந்த அவசியம் அவசரம் ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னா, தேர்தல் காலத்துல வந்து இவனுக்கு திரும்பி நம்மளை காலி பண்ணிடுவாங்களோ என்ற அந்த ஐயம் வந்து நிச்சயமாக நரேந்திர மோடிக்கும் இருக்கிறது, அமித்ஷாவுக்கும் இருக்கிறது. அதனாலதான் இந்த நேரேட்டிவ் வந்து செட் பண்ணிட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் மேக்ஸ்ட் அவுட், நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல மேக்ஸ்ட் அவுட். அதனாலதான் சவுத்துக்கு வர வேண்டிய விஷயமா இருக்கிறது. அப்ப இந்த ஒரு பேக்ரவுண்ட்ல இந்த தேர்தல் நடக்கிறது என்று நாம் வந்து அறிய வேண்டும். ஓகே, இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருந்த மோடி வந்து எத்தனை சீட்டு ஜெயிப்போம் அல்லது வந்து எவ்வளவு உறுதி அப்படின்றத பத்தி பேசல. நீங்க சொன்ன ஒரு விஷயம் சார், எலெக்ஷன் அறிவித்ததற்கு பிறகு அவர் காபந்து பிரதமராக மாறுறாரு. அப்படி காபந்து ஏற்கனவே ஒரு ட்ரெண்ட் பார்க்க முடியுது சார், பியூரோக்ரசில இருந்து நிறைய லீக்கேஜஸ் பார்க்க முடியுது. ஒரு பக்கம் வந்து நித்தி ஆயோக் சிஇஓ வந்து எது வெளியே சொல்லப்படக்கூடாது அப்படின்னு இந்திய ஸ்டேட் நினைக்குமோ அதை வந்து அவர் வெளியே சொல்றாரு. இப்போ வரைக்கும் அவர் வந்து உள்ள கண்டினியூ ஆறாரு. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து உள்ளுக்குள்ள இருந்தே காலை வருவது போல அவ்வப்போது சில சிக்னல்ஸை பார்க்க முடியுது. சோ பியூரோக்ரசி இஸ் அலர்ட் அண்ட் பியூரோக்ரசி வில் ஆக்ட் ஆஃப்டர் தி எலெக்ஷன் இஸ் அனௌன்ஸ்டு எடுத்துக்கலாம் சார். இது நாம் இப்போது கூற முடியாது. அதாவது இப்போ ஒரு காலத்துல வந்து நம்மளுடைய எம்கே நாராயண் சொல்லுவார், ஐ ஹாவ் எ ஃபைல் ஆன் யூ அப்படின்ட்டு, ஐ ஹாவ் எ ஃபைல் ஆன் எவ்ரி ஒன். எல்லாத்து மேலேயும் அவர் வந்து ஃபைல் வச்சிருப்பாரு. அந்த ஃபைலை வச்சுதான் அவருடைய அந்த எதிர்காலமே தீர்மானிக்கப்படும். நீங்க ஒழுங்கா வந்து பிஹேவ் பண்ணீங்கன்னா, நாங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வருது. நான் எம் கே நாராயண் என்பது ஐபியினுடைய தலைவரா இருந்தவர். அப்ப ஏறத்தால் அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து இந்த என்டையர் இந்தியாவே நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது முக்கியஸ்தராக இருந்த ஒரு 1.5-2 லட்சம் நபர்கள், அது கார்பரேட் இதுல இருந்து ஆரம்பிச்சு, அரசியல் இருந்து ஆரம்பிச்சு, பியூரோக்ரசி எல்லா ஃபீல்டு இருக்கின்ற நபர்களே, ஆர்டிஸ்ட், இந்த பிலிம் வேர்ல்டு எல்லாத்து மேலையும் வந்து ஃபைல் இருக்குது. இப்போ அந்த ஃபைல்களை வைத்து தான் அடுத்த ஒரு விளையாட்டம் நடக்கும். அப்போ அதை தாண்டி வந்து யார் வந்து இப்போ சவுண்ட் விட போறாங்கன்னு அந்த கேள்வி மட்டும்தான் இருக்கிறது. அப்போ பியூரோக்ராட்ஸ் அதுக்கு தயாராகிறான்னு பார்த்தா நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு ஹோப் வந்து தயாராகிறார்கள். இப்போ 2019 வந்து அந்த தேர்தலை ஒட்டி இருக்கின்ற சமயத்தில் பார்த்தாங்கன்னா அந்த ஒரு தைரியம் வந்துச்சு, சில மக்களுக்கு அந்த தைரியம் வந்துச்சு, பேசினார்கள். அந்த பேசின நபர்கள் எல்லாம் வந்து கடைசியில் காலியானாங்க. அப்போ ஏறத்தாலும் அதே ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ இருக்கிறது. அப்போ இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக தான் பண்ணுவாங்க. அதாவது இப்போ செய்தால் நமக்கு வந்து என்ன விளைவுகள் வரும், இவர் ஜெயித்து வந்துருவாரா, இவர் ஜெயித்து வந்தால் அடுத்து என்ன விளைவுகள் என்றெல்லாம் அந்த ஒரு பணியில் வந்து மக்கள் யோசிப்பாங்க. அரசியல் கட்சிகள் தான் என்னென்ன செய்யணும் தான் நான் ரொம்ப இதாக ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். என்றால் இவர் மிக தெளிவாக தெரிகிறது, அது ஜெகன் கட்சி ஆனாலும் சரி, டிடிபி ஆனாலும் சரி, அதிமுக ஆனாலும் சரி, அனைத்து கட்சிகளுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவோட இருந்தால் அவர்கள் காலி பண்ணிடுவாங்க. ஒரு இண்டிவிஜுவலாகனா உங்களை வந்து வாழ விட்டுருவாங்க, ஆனால் கட்சியை வந்து காலி பண்ணி நீங்கள் ஒன்றுமே இல்லைன்னு ஆக்கி உங்களை வந்து மொட்டையடிச்சு கழுது மேலே உட்கார வச்சு ஊர்வலம் பண்ணிடுவாங்க. அந்த ஒரு விஷயம்தான் அனைத்து கட்சிகளினுடைய அனுபவமாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது கூடையே இருக்கிறவங்க வந்து கால் வாடி விடுவானா, அந்தந்த கேள்வி நிச்சயமா இருக்கிறது. அடுத்ததாக இப்போ யோகி ஆதித்யநாத் வந்து கோஆப்ரேட் பண்ணி இப்போ யூபியில் வந்து அதே மேக்சிமத்தை மறுபடியும் கொண்டு தொட்டால், அப்புறம் அடுத்த தேர்தல் வந்து யூபியில் வரப்போகுது, அங்கே வந்து யோகி ஆதித்யநாத்தை வந்து முதலமைச்சராக நிறுத்துவாரா, முன்னிறுத்துவாரான்ட்டு. என்றால் இப்போ இருக்கின்ற நிலையில வந்து மோதிக்கு அப்புறம் யோகி என்ற அந்த ஒரு நேரேட்டிவ் தான் இந்தியா பூரா ஓடிட்டு இருக்கு. அதான் ஆர்எஸ்எஸ் விருப்பப்படுகின்ற ஒரு நேரேட்டிவாக இருக்கிறது. அதாவது ஒரு சீம்லெஸ் டிரான்சிஷன் வேணும், ஒரு ஹிந்துத்துவ நாடாக மாறினதுக்கு பின்னா ஒரு அதுக்கு மாறின பின்னா ஒரு சாமியார் வந்து அங்கே உட்காரணும். அப்ப அதுதான் அவர்களுடைய நேரேட்டிவா இருக்குது. அந்த நேரேட்டிவ்க்கு வந்து இவர் ஃபிட் ஆகிறாரு. அவர் ஆர்எஸ்எஸ் கார் கிடையாது, யோகி ஆதித்யநாத் வந்து வேற ஒரு கோரக்பூர் மத்தியிலிருந்து வர்றவர், அதனால வந்து அவர் ஆர்எஸ்எஸ் கிடையாது. அப்படி இருந்தால் கூட
ஒரு 20 வருடம் வந்து பாராளுமன்றத்தில் இருந்தவர். அவர் பாராளுமன்றம் நன்றாக தெரியும். இப்போ செகண்ட் டேர்ம் சீஃப் மினிஸ்டர், அப்போ இதுலேயும் ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு நபராக இருக்கிறார். எல்லா விதத்திலும் வந்து ஒரு ஹிந்துத்துவ வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது, அதாவது ஒரு அல்ட்ரா ரைட் விங் ஹிந்து நேஷனலிஸ்ட் வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது பெர்ஃபெக்ட் கேண்டிடேட்டு. ஆனால் இந்த பெர்ஃபெக்ட் கேண்டிடேட்டு அடுத்த தேர்தலில் வந்து மோடி ஜெயிச்சு வந்தால் நிச்சயமாக விட மாட்டார். அப்ப இந்த பிரச்சனையும் இருக்கிறது. அப்ப பாஜக உள்ளையில் இருக்கின்ற பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா பெரும் பிரச்சனைகள் இருக்கிறது. ஏனென்றால் இந்த ஒரு தருணத்தை எப்படி தாண்டி வர்றதுன்னு தான் இப்ப ஆர்எஸ்எஸ்க்கும் தெரியும். அடுத்ததாக மோடி ஜெயிச்சு வந்து விட்டால் அப்புறம் மோடி வந்து காட். ஒரு கேள்வி இப்போ கேட்கின்ற கேள்விகள் கூட கேட்க முடியாது. சந்திப்பு என்பது அவர் நினைக்கும் போது நடக்கும். இப்பவே அவர் நினைக்கும் போது சந்திப்புகள் நடக்கும். இனி அவரை பார்த்து ஒரு கோரிக்கை கூட வைக்க முடியாத ஒரு இடத்துல வந்து ஆர்எஸ்எஸ் வந்து நிற்கும். அப்ப ஆர்எஸ்எஸ் என்பது இதுவரை வந்து அந்த பிராமணாதிக்கம் இருக்கின்ற இந்தியாவை கண்ட்ரோல் பண்ணுகின்ற, இல்லைன்னா இந்தியாவில் ஒரு அரசியல் கட்சியை கண்ட்ரோல் பண்ணுகின்ற, பெரும்பாலான அரசியல் கட்சியை கண்ட்ரோல் பண்ணுகின்ற ஒரு இடத்துல இருந்த ஒரு இயக்கம், அந்த பிராமணாயத்திலிருந்து இறங்கி வந்து இல்லைங்க நீங்க ஓபிசி காரர், நீங்க தான் எங்க என்னை விட மேல இருக்கிறீங்க என்று அக்செப்ட் பண்ணக்கூடிய அந்த இடத்துல இருக்கிறாங்களா, இந்த மாதிரியான பல கேள்விகள் வருது. அதுக்கப்புறம் கடைசியில் ஜெஃப்ரி லான்ஸ்லாட்ன்ட்டு நம்மளுடைய ஒரு அமெரிக்க ஒரு இது இருக்கிறார், ரைட்டர் இருக்கிறார். அவர் கூறுற விஷயம் என்னென்றால் சக்சஷன், மோடிக்கு அப்புறம் வருகின்ற ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷனும் இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையும் வரப்போகுது. ஏனென்றால் யாரும் மோடியாக இருக்க முடியாது, மோடியினுடைய அந்த ஸ்டேச்சருக்கு யாரும் வர முடியாது. அப்போ அடுத்ததாக வருகின்ற ஒரு பெரிய ஒரு போராட்டமே இருக்க போகுது. இந்த போராட்டம் தான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய போராட்டம் என்று கூறுகிறார்கள். நான் அதை விட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது நினைக்கிறேன். நம்மளை பொறுத்தவரை இந்த அடுத்த தேர்தல், இந்த தேர்தலில் வந்து மோடி ஜெயித்து விட்டால் அப்புறம் தேர்தல் இருக்காது இந்தியாவில், இல்லை என்றால் இந்த ரெஃபரண்டம் இருக்கு இல்லையா, ஒன் நேஷன் ஒன் போல் அந்த மாதிரி தான் வரும் என்ற அந்த ஒரு இடத்துல தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அப்போ அப்படி இருக்கின்ற ஒரு தருணத்தில் தான் இன்றைக்கு இது முக்கியமாக இருக்கிறது. நிறைய விஷயங்கள் பார்த்துட்டீங்க சார், இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் பகிர்ந்து இருக்க, நன்றி சார். நன்றி.